பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியாக உங்களை யாவரையும் இந்த இனிமையான வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷங்க. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவன் தாமே உங்க மேல பொழிய வண்ணமாக நான் பிரார்த்திக்கிறேன். இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் புஸ்தகம் 51:11 நாம் தியானிக்க கேட்போம். உமது சமூகத்தை விட்டு, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாத இருக்கும். என்ன ஒரு அற்புதமான ஒரு வாக்கியங்க. உலகத்தில் இருக்கிறவன் அநேக காரியத்தை அவன் எழுந்து விடுவான், ஆனா கிறிஸ்துவானவன் எந்த காரியத்தையும் எழுந்துடக் கூடாதுன்னு சொல்லிதான் நான் வாஞ்சிப்பேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அடித்தளமாக இருப்பதே பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்தி செல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பூமியின் யாத்திரையை முடிக்கிற ஒரு தருவாய்வ நேரத்தில் அவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்று நாங்கள் விட மாட்டேன். ஆம் தேவ ஜனமே, அவர் சொன்ன வாக்கத்தின் பகுதிகள், நான் உன்னை திக்கற்று நாங்கள் விட மாட்டேன், உங்களிடத்தில் பரிசுத்தாவியினர் அனுப்பும்படியாக பிதாவினிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தின் பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, தேவனுக்கு முன்பாக பரிசுத்தாவியான நமக்கு அனுகிரகமாக தந்திருக்கிறார். ஹீ இஸ் த ஒன் ஹூஸ் கிரைங் ஃபார் யூ அண்ட் மீ. அவர் ஒவ்வொரு நாளும் உனக்காக எனக்காக அவர் அழுகுகிறார். உனக்காக எனக்காக எப்பொழுதுமே அவர் பறைசாற்றுகிறாக இருக்கிறார். இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அவர் நல்ல ஒரு சிநேகிதனாக இருக்கிறார். என்னுடைய ஜபத்தின் நேரத்தில் அதிகமாக நான் அவரிடத்தில் நான் ஜபி. சில நேரத்தில் 8 மணி என்னோட நேரம் கடந்து போயிருக்கும். சில நேரத்தில் 10 மணி நேரம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருப்பேன். ஆண்டவரே, உடைய பரிசுத்தாவியனரை விட்டு எடுக்காதீங்க. எவ்ரி டைம் யூ வாக் க்ளோசர் அண்ட் க்ளோசர் வித் காட், காட் ஸ்பீக்ஸ் டு யூ. கடந்த ஆண்டில் 175 நாட்கள் உபவாசம் எடுக்கும் போது தேவ ஆவியானவர் தாமே என்னை பலப்படுத்தினார். அவர் இடத்தில் பேசினார், எதுக்காக நீ இத்தனை நாட்கள் உபவாசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறன்னு சொல்லி. ஆண்டவரே, இந்த கடினமான நேரத்திலையும் நம்மை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்த வண்ணமாக உன்னிடத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்தில் நான் உபவாசத்தை எடுக்க கிருபை தந்தார். உங்களையும் இந்த காலவேல நான் உற்சாகப்படுத்துகிற தேவ ஜனமே, விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். அவர் தாமே உன்னை நல்ல வழியில் உன்னை நடத்த மகத்துள்ளவராக இருக்கிறார். நோயிங் நாட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ வெரி டேஞ்சர். பரிசுத்தாவியனர் தெரியாத வாழ்கிறதே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு யுக்திக்குள் போய் நாம் மறைந்து விடுவோம். இயேசு கிறிஸ்து தாமே பரிசுத்தாவியரை சார்ந்திருந்தார். அதே போல நீங்களும் நானும் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஜெபப்போமா. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, நிறமையான வேளையில ராஜா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் தகப்பனே. தேவனாகி கர்த்தர் தாமே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல துணையாக சகாயராக எங்களோடு இருப்பதற்காக நன்றி. அநேக நேரத்தில் நாங்கள் என்ன ஜெபிக்கணும் என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு தருவாயில் நீர் எங்களுக்கு வார்த்தைகளை தந்து உங்களிடத்தில் மன்றாடுகிற அந்த ஆவியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுக்காக, குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியக்காரங்களுக்காக, விசுவாசிகளுக்காக நான் விசேஷமாக பிரார்த்திக்கிறேன் தகப்பனே. அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் அழைப்பின் மூலியமாக நீங்கள் அவங்களை நடத்தி செல்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஒரே ஒரு மனுஷனை குறைவாக பார்க்காமல் நீங்கள் நிறைவே நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்றைக்கு ஒரு சிறிய கூட்டமாக இருக்கிறார், நாளை தினம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவர்களை நீங்கள் நியமித்து வைக்க போகிறதுக்காக நன்றி. உடனே நீதி வலது கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணிங்க. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.